ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு என்ன சொல்ல போகிறாய். இன்றைய சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒருத்தங்களுக்கு உதவி பண்ண முடியும்னா அதை பண்றதுல தப்பே இல்லைங்க. நமக்கு வந்து அது ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம், ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், பட் அது அவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் உதவி பண்ணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்காக பண்ணி கொடுக்கறதுல தப்பே இல்லை. இன்றைக்கி நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அனிமல், அது வந்து மனிதனும் இல்லை ஒரு குரங்கும் இல்லை, அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த அனிமலை பார்த்தீங்கன்னா எட்டின்னு பேரில் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா மவுண்டனில் அந்த காடையே காப்பாற்றிட்டு வருது, மனித இனத்துக்கிட்ட இருந்து இந்த காடையை காப்பாற்றிட்டு வருதுன்னு சொல்லப்படுறாங்க. இந்த எட்டி பார்த்தீங்கன்னா மனிதனும் மெல்ல குரங்கும் மெல்ல, அப்படி அதுக்கும் நடுவில் உள்ள ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் அனிமல் தான் சொல்கிறாங்க. இந்த எட்டி பார்த்தீங்கன்னா உருவத்திலையும் சரி பார்க்குறக்கும் சரி ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்கும், பார்க்குற யாரும் ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டி பார்த்தீங்கன்னா சைனாவில், ரஷ்யாவில், இந்தியாவில், நேபாளில் இப்படி இருக்கிற நிறைய இடத்துல இந்த எட்டி இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கலெக்ட் பண்ண சோர்சஸ்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த ஹிமாலயாஸை சுற்றி பார்க்குறக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோவில் இருந்திருக்குது, அந்த கோவிலுக்கு அவங்க போய் பார்த்துருக்குறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் தான் இருந்திருக்குது. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டியோட தலை, அதாவது இந்த கண்ணுக்கு மேலே அதுக்கு பாகம் வந்துட்டு அவங்க இப்போவும் ஒரு பெட்டியில் வச்சு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அந்த எட்டியோட தலை பார்த்திங்கன்னா ஸ்டில் 2021 இப்போ வரைக்கும் அந்த ஹிமாலயஸில் பத்திரமாக பாதுகாத்துட்டு வராங்க. அப்போ அந்த கோவிலேருந்து வெளியே வந்துட்டு இந்த ஃபாரினர்ஸ் வந்து வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ்கிட்ட என்னது யாரோட தலையது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே வில்லேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, புத்திஸ்டோட பிலீவ் படி நாங்கள் வந்துட்டு இவங்களை கடவுளாக கும்பிட்டுட்டு வரோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எட்டி தான் இந்த காடையே பாதுகாத்துட்டு வருது, யாராச்சும் மோசமான ஹியூமன் பீன்ஸ் இந்த காடை அழிக்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டேருந்து இந்த எட்டி தான் வந்து இந்த காடையே பாதுகாத்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இந்த ஹிமாலயாஸ்க்கு வராரு. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எட்டியோட ஃபுட் பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா 4 மனுஷங்களோட கால் சேர்ந்தால் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதை விட ரொம்பவே பயங்கரமாகவும் பெருசாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த எட்டியோட இந்த ஃபுட்டை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வெஸ்டர்ன் மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு நிக்னேமும் வச்சு சொல்லப்படுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் ஃபுட்டு, ரொம்பவே பெரிய கால்களோடு இருக்கிற ஒரு உயிரினம், அது நாட்டி இதுக்கு பிக் ஃபுட்டுன்னு பேரும் வந்துச்சுங்க. இந்த பிக் ஃபுட்டுங்கிற பேர் வந்துட்டு ரொம்பவே வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் நேமாகவும் ஆச்சு. நிறைய மூவிஸும் இந்த எட்டியை பற்றி எடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது, இப்படி ஒரு உயிரினம் நிஜமாகவே இருக்கா இல்லையாங்கிறது. பிக் ஃபுட் இல்லாட்டி இந்த எட்டிங்கிற உயிரினம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் வந்துட்டு ஹையஸ்ட் ஆல்டிடியூட் இருக்கிற பிளேஸில் தான் அது இருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் அதோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 அடி இருக்குமாமா, ரொம்பவே பெருசாக பார்க்குறக்கு பயங்கரமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோடய ஸ்கின் கலர், அதோட முடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் முடி இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் சில எட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஹேரோட இருக்கும்னு சொல்கிறாங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, ஒரு எட்டியோட தலையை அந்த கோவிலில் வச்சுருக்கிறாங்கன்னு. அந்த கோவிலில் எப்படி அந்த தலை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த புத்திஸ்ட் மடத்தோட மிகப்பெரிய மார்க் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஹிமாலயாஸில் இருக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே தான் இருந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்டி என்ன பண்ணணும்னா, இந்த புத்திஸ்ட் மார்க்குக்கு வேண்டி நிறைய பழங்கள் சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும்னு தான் சொல்லப்படுறாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த எட்டி இறந்து போயிடுது. அந்த எட்டியோட ஞாபகத்துக்கு வேண்டிதான் அந்த எட்டியோட தலையை வெட்டி அந்த கோவிலில் வச்சு இப்போ வரைக்கும் அந்த எட்டியோட தலையை வெட்டி அந்த கோவிலில் வச்சு இப்போ வரைக்கும் வழிபட்டுட்டு வர்றதாக இந்த வில்லேஜ் மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஃபாரினர்ஸ் வந்துட்டு இந்த வில்லேஜ் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா இப்படித்த ஒரு கதை தான் சொல்கிறாங்க. இது எப்போ நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை நடந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹிமாலயாஸில் வந்துட்டு இந்த எட்டியோட முடி, எட்டியோட கைன்னு சொல்லி நிறைய பொருட்கள் இந்த எட்டியோட சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அங்கே உள்ள கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுமே இப்போ வரைக்கும் அவர் ஒரு கடவுள் தான் சொல்லி வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்டி உண்மையாகவே இருக்குதா, இல்லை வேறு ஏதாச்சும் மிருகத்தோட கையோ காலோ அவங்க வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் வருது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் வந்து ஹிமாலயாஸுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த எட்டியோட முடி அதெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறதுலேருந்து அவங்க எப்படியோ அதை எடுத்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக ஒரு உயிரினத்தோட முடி தான், ஆனால் கண்டிப்பாக எட்டியான்னு எங்களுக்கு சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் இது வேறு ஏதாச்சும் உயிரினத்தோட முடியாக கூட இருக்கலாம், அதை வந்து இவங்க எட்டின்னு நம்பிட்டு வரலான்னு அவங்க சொன்னாங்க. ஆனாலும் இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இந்த எட்டியை வந்து ஒரு கடவுளாக தான் வழிபட்டுட்டு வராங்க. இப்போ கூட ஹிமாலயாஸில் இந்த எட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டே தான் இருக்குது. அவங்க இப்போலாம் கடவுளாக தான் அந்த எட்டியை வழிபட்டுட்டு வராங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, 2019 ஏப்ரலில் வந்துட்டு அவங்க வந்து ஹிமாலயாஸுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எட்டியோட ஃபுட் பார்த்துருக்குறாங்க. அது பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டுருக்குறாங்க. ரொம்பவே பெருசாக, ஒரு 4 மனுஷரோட கால் சேர்ந்தால் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதை விட ரொம்பவே பெருசாகவும் பயங்கரமாகவும் இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க அதை பார்த்துருக்குறாங்க. பட் அவங்க ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டில் தான் அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து சரி போஸ்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்தியன் ஆர்மியோட பேசிக் கேம்ப்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொல்லி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ரொம்பவே ரிசர்ச் பண்ணி தான் இது ஒரு எட்டியாக தான் இருக்கும், எட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு தான் அவங்க இந்த ஃபோட்டோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க போஸ்ட் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐயோ அது எட்டியெல்லாம் இருக்காது, இவங்க என்னமோ இப்படி சொல்கிறாங்க, இந்தியன் ஆர்மி இப்படியெல்லாம் போடுமா அப்படி இப்படின்னுலாம் என்ன சொன்னாங்க. ஆனால் சில பேர் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியே போட்டிருக்கிறாங்க, அவங்க அவ்வளோ சீக்கிரம் இப்படி போட மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் போட்டிருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்ல வந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எட்டிங்கிற ஒரு உயிரினம் இருக்குதா இல்லையா, உண்மையாக பொய்யாங்கிற ஒரு விஷயம் இப்பளும் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கோவிலில் அந்த எட்டியை வந்துட்டு வழிபட்டுட்டு வந்துட்டே தான் இருக்கிறாங்க. நேபாளில், சைனாவில் இப்படி நிறைய பக்கம் எட்டி இருக்குதா இல்லையாங்கிற ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குதுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த எட்டிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல போகிறாங்க சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டிட்டு போயிருங்க.